நாய்க்கு தடுப்பூசி போடுறதுக்கோசரம் வந்திருக்கோம். வருஷத்துக்கு ஒரு டைம் போடணும். இங்கே வந்து போடுறதுக்கு வந்துருக்காங்க? இல்லை இல்லை, நம்ம அது வெளியில் வாங்கி வந்து தான் போடணும். ஏன்னா அது எதுக்கு போடணும் அப்படின்னு கன்ஃபார்மாக போடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா போட்டால் தான் இப்போ நாய்க்குமே சேஃப்டி, ஏதாவது கடிக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாதுன்றாங்க. இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுறோம். எவ்வளோ ஒரு தடுப்பூசி இப்போ அரசு மருத்துவமனையில் இருக்காது? இது இல்லைங்க, வெளியில் தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். 600 ரூபாய் வருது, அது வருஷத்துக்கு ஒரு தடையும் போடணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம போட்டுறோம். இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது போடாமல் விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாய் கடித்ததுனால தான் எஃபெக்ட்லாம் அதிகமாக ஆகுறது. இதை கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து சேலம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிட்டி, நாமக்கல் இதோட சின்ன சிட்டி தான். அங்கே கூட பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிஸ்ட்லாம் இருக்குது, ஸ்கேனிங் பண்ணுற மாதிரி, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. எங்கள் அக்கா வீட்டு நாய் கூட அப்படி தான் கர்ப்பு போய் இதாகி நாயை ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கே பண்ண முடியாதுன்ட்டாங்க. இங்கேருந்து இங்கே அந்தளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா நாமக்கல்ல பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்குலாம் எப்படி மருத்துவமனை இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும், எல்லா ஃபெசிலிஸ்ட்டுமே அங்கே இருக்கும். இங்கே அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஸ்கேனிங்கு அது இதெல்லாம் அந்த அந்தளவுக்குலாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய இப்போ அது சில பேர் வளர்த்தக்கூடியவங்க அவங்களால போட முடியல. இந்த மாதிரி இப்போ இந்த இந்த வேக்சின் போடணுன்னா கூட 600 ரூபாய் கொடுத்து போடணும். அவங்க 600 ரூபாய் கொடுத்து போடுறீங்க. ஆமாம், இது வெளியில் இங்கே இருக்காது, இந்த டோசேஜ் இருக்குது இங்கே இருக்காதுன்னு வெளியில் தான் வாங்கிட்டு சொல்லுவாங்க. யார் உள்ள டாக்டர் தான் சொல்லுவாங்க, வாங்கிட்டு சொல்லுவாங்க. நம்ம வெளியில் இங்கே மெடிக்கலில் போய் நம்ம வாங்கினோம்னா அந்த வேக்சின் போட்டு விடுவாங்க, அதுவும் போடுவாங்க. அப்புறம் இன்னொன்று அந்த வெறி நாய்க்கு வேக்சின்னு சொல்லுவாங்க, அதுவும் வெளியில் தான் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அது 160 தான் வரும், அதுவும் வெளியில் தான் நம்ம வாங்கிட்டு போடணும். 160 ரூபாய் வரும். அது அது வெறி நாய் இயரில் ஒன்று போகிறது 600 ரூபாய். இங்கே அது அது இங்கெல்லாம் கிடையாது, இங்கே இங்கெல்லாம் அது தரமாட்டாங்க, அது வெளியில் தான் நம்ம வாங்கிட்டு கொடுக்கணும். உங்கள் பேர்னா என்ன? நான் இதே ஒரு குகை தான், கோபி, சேலம் குகை தான். சாமி தெரு நாய் ஒரு 10-20 நாய் நான் வச்சு வளர்த்துறேன் நான். பாவம் அதுங்களுக்கு ஒன்றும் ஆதரவு இல்லை அதுங்களுக்கு. இதுமாதிரி நாங்கள் கடைகளில் குட்டி போட்டுருதுங்க. நாங்கள் இருக்கிற நாராயண நகர் தான் நாங்கள். அதனால் வந்து இது ஏதோ பொறுக்கிட்டு இருக்குது, தொண்டையில் ஏதோ மாட்டிக்குச்சு. இங்கே வந்து கேட்டால் நீங்கள் நாமக்கல் கொண்டு போன்றாங்க. நான் எப்படி சார் நாமக்கல் கொண்டு போக முடியும்? இங்கே நம்ம சேலம்ல பெரிய சிட்டி, இங்கே வந்து எது இல்லாத என்ன பண்ணுறது நம்ம? இங்கே ஒரு ஸ்கேனிங் ஆஃபீஸ் வைக்காத என்ன பண்ணுறது? ஊசி எல்லாமே கிடைக்குதாங்க. ஊசி என்ன? ஊசி 2 ஊசி போட்டாங்க, அது என்ன ஊசின்னு தெரியல. அது தடுப்பூசிலாம் இங்கே கிடைக்குதா? இல்லை இல்லை பாங்களா, தடுப்பூசிலாம் கிடைக்குதா? வெளியில் தான் வாங்கிட்டு வந்து போடணும். என்ன சொல்கிறாங்க டாக்டர் கேட்டால்? எல்லாம் அங்கே போய் சீட்டு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து போடணும். இப்போ சேலத்தில் வேற எங்கே மருத்துவமனை இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு இங்கே தான் வரும். இதுதான் எங்களுக்கு பக்கம். என்ன மருத்துவமனை? என்ன சார் இது? என்ன மருத்துவமனை? இது கால்நடை மருத்துவமனை, சேலம். கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சார். என்ன சார் தெரியாது அவங்களுக்கு? எதுக்கு போடுறாங்க கூட்டு போடுறான் போட்டு. இந்த தடுப்பூசி இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்குதா? இல்லை இல்லை, இங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை, வெளியில் தான் வாங்கிப்போம். மெடிக்கல் மெடிக்கல் இல்லை. யார் எழுதி கொடுக்குறாங்க? ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வரணும். இப்போ அரசு மருத்துவமனையிலே இப்போ மருந்து வெளியில் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? என்ன பார்க்குறது சார்? வாங்கிட்டு வந்து தான் போடணும், வாயில் அஞ்சு வாங்கிட்டு வந்து தான் போட்டாகணும். எவ்வளோ வருது? 600 ரூபா? 600-700 ரூபா வருது சார். மருந்து 700? உங்களுக்குலாம் இது எப்படி சிரமமாக இருக்கா? ஆமாம் சிரமம் தான் சார். நானும் என்ன ஒன்றும் இல்லை, நம்மளாம் கஷ்டப்படுறவங்க போய் பணம் போட்டு வாங்க முடியுமா? தயவு செஞ்சு நம்ம மருந்துலாம் இங்கேயே கொடுத்தா நல்லாயிருக்கும் இதுங்களுக்குலாம். இதேமாதிரி ஸ்கேன் ஃபெசிலிட்டிலாம் இங்கே இருக்கா? இல்லை, ஸ்கேனிங்லாம் இல்லை. பேர் நாமக்கல் கொண்டு போக சொல்கிறாங்க. இதே தொண்டையில் மாடிச்சு நாமக்கல் கொண்டு போக சொல்கிறாங்க. இது தலைமை மருத்துவமனை தான் இங்கே கிடைக்கலையா? இங்கே இல்லையா? அதில் இது இல்லை, இங்கெல்லாம் அங்கே போக சொல்கிறாங்க. மைனர் லெவல் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நம்ம இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சு பண்ணிடுவோம். ஹைரெண்டு வேணும், இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும், அப்புறம் அதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம அனுப்பிச்சு. இப்போ நம்ம சேலத்தில் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லையா? நம்மள்ட்ட இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, ஸ்கேனர் இருக்குது. அதில் இங்கே பார்க்கக்கூடிய மாடல்லாம் நாங்கள் பார்த்துருவோம். எங்களுக்கு சில டவுட் இருக்குது, அது மேலே தான் பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு சஜஸ்ட் எங்களுக்கு தோணுச்சுன்னா அங்கே போய் பார்த்துட்டோம். எங்கே சார் நம்ம? இன்னும் மினிமம் நாமக்கல் போக சொல்லுவோம், இல்லைன்னா சேலம் வெட்டினரி காலேஜ் இருக்குது, அங்கே போக பாசம். இந்த தடுப்பூசி எல்லாம் பற்றாக்குறையாக இருக்குது, எந்த தடுப்பூசியுமே இல்லைங்கிறாங்க. தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்டில் ஏபிஎஸ் தடுப்பூசி ஒன்று பண்ணுவாங்க, 7-in-1 தடுப்பூசி நமக்கு சப்ளை கிடையாது, அது தனியார் தான் வாங்கி. தடுப்பூசியும் இல்லைங்கிறாங்க. அது இப்போதைக்கு கரண்ட்டில் இல்லைங்க, அது விரைவில் வந்துடும். இப்போ வந்ததுன்னா அது சரி செய்யும். பொதுமக்களை அடிக்கடி நம்ம நாய் அட்டாக் பண்ணுறதை பார்க்குறோம், என்ன அது பொதுமக்கள் இல்லை. வெறி நாய் தடுப்பூசிங்கிறது பெரிய இஷ்யூ தான். ஆனால் இது வந்து வெறி நாய்களுக்கு, தெருவில் வர நாய்களுக்கு போடுறதுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இப்போ ஒரு திட்டம் போட்டு எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுறது இப்போ மாநகராட்சி கூட செஞ்சுட்டு வராங்க. அங்கே எடுத்துகிட்டு போவாங்க, குறும்பு கட்டுப்பாடு பண்ணுவாங்க, தடுப்பூசி போட்டு விடுவாங்க. அது ஒரு வெறி நாய் தெரு நாய்களை பார்ப்பதற்கு அது ஒரு தனியாக ஒன்று போயிட்டுருக்கோம். இன்னொன்று, நம்ம சொந்த நாயை வச்சுருக்கிறோம்னா அது ஒவ்வொரு கால்நடை நாய் வச்சுருப்பவங்களோட பொறுப்பு
தடுப்பூசி போட்டு பாதுகாத்துக்கணும். ஆனால் மிடில் கிளாஸ் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கண்டிப்பாக வருவாங்க. அது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் ஷார்ட்டேஜ் இருக்கும், கவர்மெண்ட்டில் மறுபடியும் கொடுப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் வர்றது நம்ம ஒன்றும் பண்ணலாம். எவ்வளோ நாள் நமக்கு தடுப்பூசி இல்லை, அந்த மாதிரி தடுப்பூசி இப்போ தான் பக்கமாக இருந்தால் 3-4 மாதம் இருக்குது. ஆமாம்.